வணக்கம் அண்ட் வெல்கம் டு சௌந்தர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோழி பொரிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூனிக்கான டேஸ்டான ரெசிபி இது, எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கணும் வாங்க. இதுக்கு நான் 3 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். லெக் பீஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, கோழி கறியாக கூட இருக்கலாம். இப்போது இதில் 1.5 to 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் கடையிலலாம் வாங்கலை, வீட்லேயே வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து ரெட் சில்லி பவுடர், அது வந்து நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். ரெட் சில்லி பவுடர் வந்து நான் இங்கே 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்து 1 pinch to 1/4 ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். இது வந்து மல்லித்தூள், மல்லித்தூள் 1/4 ஸ்பூன். அதுக்கப்புறம் அது கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அது வந்து 1 teaspoon எடுத்திருக்கேன். இப்போது இது கூடவே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துனா கூட பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம வந்து பின்னாடி கிரேவி செய்யும்போது கூட உப்பு சேர்த்துவோம், அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து 1/4 teaspoon எடுத்துக்கலாம். இப்போது நம்ம போட்ட எல்லா மசாலாவையும் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண மசாலாஸ் எல்லாம் வந்து நம்ம சிக்கனில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி வச்சுக்கலாம். இது கூடவே லெமனும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது மசாலாவை எல்லாத்துலேயும் சேர்த்தாச்சு. இதை வந்து 1-30 minutes அளவுக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இல்லை, சும்மா சிக்கன் மேலே படுற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போது நம்ம மசாலா கோட் பண்ண சிக்கனை வந்து இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கும் போதே அது கூட வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து இந்த அளவுக்கு 3/4 வெந்தால் போதும், கறிக்கு எடுத்துட வேண்டாம், ஒரு அளவுக்கு இருக்கும்போதே எடுத்துடலாம். இப்போது ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதில் 2 பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அது கூட 1 பெரிய தக்காளியாக 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணி ரெண்டையும் வதக்கிக்கலாம். இது வதங்க வதங்கவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வதங்கிரும், அதனால் நம்ம இது கூடவே வந்து 1/4 teaspoon அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் போதே அது கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துறேன், அதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த எல்லா பொருளும் வதங்கிருச்சு. அது கூடவே வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். இது வீட்டில் செஞ்ச மசாலாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்குகிற மசாலாவாக இருந்தாலும் சரி, நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க கறி, அது எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
கறியில் நம்ம பண்ண கிரேவியெல்லாம் கோட் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு 15 நிமிஷம்லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து வேகட்டும். அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த கிரேவியோட பதம் நல்லாவே வந்திருக்கு, ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சீசனிங்காக செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் அது கூட வந்து ஒரு புதினா தழை ஒரு கொத்து அதையும் தூவி விட்டுக்கலாம். அது கூடவே வந்து மல்லித்தழை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். இப்போது ஒரு வாழை இலையில் நம்ம பண்ண சிக்கன் கிரேவி அதே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணக்கப்புறம் அதை வந்து மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் நல்லா எண்ணெய் ஊற்றி சூடானதும் சூடான தோசைக்கல் மேலே நம்ம கட்டி வச்சுருக்க வாழை இலையை சேர்த்துக்கலாம். இதை வந்து முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் நல்லா ஆயில் விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். இதில் இப்போது 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச கோழி பொடிச்சது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.